என் சாமி ஜட்ஜஸ் எல்லாருக்கும் பிரைஸ்வரர். இன்னைக்கு நம்ம ஜீவஒப்பந்தம் அப்படின்ற தலைப்புல நான் உங்க கூட பேச போறேன். ஜீவஒப்பந்தம் பற்றி நம்ம பைபிள்ல எந்த அதிகாரத்துல இருக்கு தெரியுமா? யோவான் 6 அதிகாரத்துல இருக்கு. அந்த ஸ்டோரி இப்ப பாத்துக்கலாமா? ஏசப்பா கலீலியா கடல் இருக்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. அப்போ என்ன பண்டிகை வருதுன்னா, யூதர்கள் கொண்டாடுற பஸ்கா பண்டிகை வந்திருக்கு. ஸோ ஜனங்க எல்லாரும் ஏசப்பாவோட உத்தேசப்படி நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. உடனே சீஷர்கள் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்திருக்கான். அதை சீஷர்கள் பார்த்துட்டு ஏசப்பாவுக்கு சொல்கிறாங்க. உடனே ஏசப்பா அந்த சாப்பாடை வாங்கிட்டு ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி சீஷர்கிட்ட இந்த ஜனங்கள்கிட்ட போய் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. உடனே சீஷர்கள் ஜனங்க எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் அந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கொடுத்த உடனே அது கரெக்டாக 5000 பேருக்கும் வந்துருச்சு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அது அவங்க கொடுக்க கொடுக்க திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால 12 கூடைகள் மிச்சமாயிடுச்சு. உடனே இந்த அற்புதத்தை பார்த்துட்டு ஜனங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்து என்னாச்சுன்னா, அடுத்து நைட் ஆச்சு. உடனே சீஷர்கள் படகுல ஏறி கப்பர் நகருக்கு போறாங்க. அப்போ கடல்ல ஏசப்பா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏசப்பா நடந்து வராங்கன்னு தெரியாம சீஷர்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ பார்த்தா ஏசப்பான்னு சொல்றாங்க. நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீஷர்ல ஏசப்பா படகுல ஏறிட்டு கப்பர் நகருக்கு போயிடுறாங்க. கப்பர் நகருக்கு போனோடனே அந்த கலீலியாவில் இருக்க ஜனங்கள் எல்லாரும் ஏசப்பாவையும் சீஷர்களையும் தேடிட்டு கப்பர் நகருக்கே வந்துட்டாங்க. கப்பர் நகருக்கு வந்துட்டு அங்க ஏசப்பாவும் சீஷர்களும் இருக்கிறத பார்த்துட்டு, சீஷர்கள் தானே கப்பல் ஏறி வந்தாங்க, ஏசப்பா எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்குறாங்க, எப்படி வந்தீங்கன்ட்டு. உடனே ஏசப்பா சொன்னாங்க, என்னைய நான் செஞ்ச அற்புதத்தை பார்த்துட்டு நீங்க என்னைய தேடல, நான் கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு தான் நீங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அப்ப இருந்து தாங்க ஏசப்பா ஜீவ அப்பச்சி பேச ஆரம்பிச்சாங்க. ஜீவ அப்பம் அப்படின்னா ஏசப்பா கொடுக்குற அப்பம். அது ஜீவ அப்பம் நானே அப்படின்னு ஏசப்பா யோவான் 6:35 வசனத்துல சொல்லியிருக்காங்க. ஜீவ அப்பம் அப்படின்னா அதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களே, நமக்கு ஒரு நாளும் பசியும் வராது, தாகமும் வராது, நம்ம ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம். அந்த அப்பத்தை தான் ஏசப்பா நம்மளுக்கு தராங்க. அதுவும் ஏசப்பாவுடைய மாம்சம் தான் அது. யோவான் 6:51 வசனத்துல உலகத்தின் ஜீவனுக்காக மாம்சத்தை தான் கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அதுதான் ஜீவ அப்பம். அது வந்து சாதாரண நம்ம சாப்பாடு மாதிரி கிடையாது. அது வந்து ஏசப்பா அப்பத்தை கொடுத்தாங்கன்னா நம்ம அதை சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலாம். முன்னாடி தேவன் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இப்போ வரைக்கும் ஜனங்கள் உயிரோடு இருக்காங்களா? இல்லையில. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பம். ஏசப்பா நமக்கு அப்படி ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஏசப்பா நம்மள விட்டு விலகுறதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள கடைசி வரைக்கும் வழிநடத்தி வந்தாங்க. நம்மளே அப்படிதாங்க, எப்பவுமே ஏசப்பா நம்மை விட்டு விலகவே மாட்டாங்க. நீங்க தினமும் ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிங்க. ஏசப்பாட்ட உங்க பாவங்கள் எல்லாத்தையுமே அறிக்கை செய்யுங்க. ஒரு முக்கியமான விஷயம், பாவங்களை அறிக்கை செய்யணும்தான் நல்லவங்க. எப்படி தெரியுமா? பாவங்களை அறிக்கை பாவங்களை அறிக்கை வேணும்னா வாழ்வடைவாங்க. பாவங்களை மறைச்சு வைக்கிறவங்க சீக்கிரமா அவங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பம் மாதிரி ரொம்ப மனவேதனை அடைவாங்க. அதனால்தான் நீங்க எல்லாத்தையுமே ஜீசஸ்ட்டு சொல்லிடுங்க. தினமும் ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிங்க. அதுக்கடுத்து இந்த கடைசி நாளில் வர எழுப்புதற்காண்டியும் நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.